நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பெரியவரை புரிந்து கொள்ளுவதற்கான, பெரியவர் வந்து எப்படிப்பட்டவர், அவர் எப்படி வாழ்ந்தார், தன்னை அவர் எப்படி வைத்து கொண்டிருந்தார் என்பதை ஒரு புரிந்து கொள்வதற்கான ஒரு சம்பவம்னு நான் இன்றைக்கி சொல்ல போகிற சம்பவத்தை சொல்லலாம். பெரியவரை புரிஞ்சுக்கிறதா, புரிஞ்சதுனால தானே நம்ம எல்லாம் பக்தி செலுத்துகிறோம். அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவர் புரிதலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சிலர் கேள்வி கேட்கலாம். உண்மைதான், அவரெல்லாம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். இருந்தாலும் ஒரு சம்பவத்தை சொல்லும் பொழுது அந்த சம்பவம் எந்த தளத்தை சேர்ந்தது, அது நமக்கு என்ன உணர்த்துகிறது என்கின்ற அடிப்படையில் நான் இப்படி பேச வேண்டியிருக்கு. பெரியவர் வந்து ஒரு மடாதிபதி, ஆன்மீகவாதி, நாட்டில் பக்தியை பரப்புகின்ற ஒருவர். இதை போன்ற நிலையில் இருக்கின்றவர்களுக்கு எதிர்ப்பு காட்டுகின்றவர்களும் இருக்கிறார்கள் இந்த தேசத்தில். அதாவது பக்தி என்பது ஒரு மூடத்தனம், கடவுள் இல்லை, அபிஷேகம் ஆராதனைகள் இவைகளெல்லாம் வீணான செயல், மனிதன் தன் கால நேரத்தை கோவில் வழிபாடு என்று வீணடிக்கிறான், அதில் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்று ஒரு கருத்து, மாற்று கருத்து. இது ஜனநாயக நாடு, எப்படி பூமி இரவென்றும் பகலென்றும் இரண்டாக இருக்கிறதோ அதுபோல மனிதர்களும் உண்டு என்றும் இல்லை என்றும் இரண்டாக இருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு எதிர்கருத்து கொண்டவர்கள், பக்திக்கு எதிரானவர்கள், குறிப்பாக காஞ்சி மடத்திற்கு எதிரானவர்களும் இருந்து அவர்கள் அவ்வப்பொழுது தங்களுடைய கொள்கைகளை வலியுறுத்துகின்ற விதமாக சங்கராச்சாரியார் ஒழிக, காஞ்சி மடம் ஒழிக, கடவுள் நம்பிக்கை ஒழிக என்று அவர்கள் கோஷம் போட்டார்கள். இன்றைக்கும் போடுகிறார்கள். எல்லா காலத்திலும் இது போன்றவர்கள் ரெண்டு பேர் இருப்பார்கள், ஒரு பக்கம் கத்தி கொண்டுதான் இருப்பார்கள். இதெல்லாம் நிறைய நாம் பார்த்துட்டோம். அந்த காலத்திலேயே பெருமாளையே இல்லை என்று மறுத்து பெருமாளோடு சண்டை போட்ட அசுரர்களை எல்லாம் நாம் பார்த்துட்டோம். வரம் கொடுத்த ஈசனுடைய தலையிலேயே கை வைத்த அசுரனையும் பார்த்தாகிவிட்டது. அதனால ஒருத்தருக்கு நேர் எதிரானவர் அப்படி இருக்கிறதுங்கிறது வந்து ஒன்றும் புதிது கிடையாது. இது ரொம்ப மிக மிக இயற்கையான ஒரு விஷயம். வாசம்னு ஒன்று இருந்தால் நாற்றம்னு ஒன்று கட்டாயமாக இருந்தே தீரும். மென்மையான ஒன்று இருந்தால் சுரசுரப்பான ஒன்று இருந்தே தீரும். இதெல்லாம் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். சரி, இதில் என்ன இருக்குது? அப்படி எதிர்ப்பாளர்கள் இருந்தார்கள், அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்னும்பொழுது, மடத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சுவற்றிலே ஒருவன் சங்கராச்சாரியார் ஒழிக என்று கரித்துண்டாலே எழுதுகிறான். அதை பார்த்துவிட்டு மடத்தை சார்ந்தவர்கள் அவனை பிடித்து அடித்து, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இங்கேயே வந்து எங்கள் சவுத்திலேயே எழுது வைப்போடா என்று அவனை துரத்தி விடுகிறார்கள். இந்த தகவல் பெரியவருக்கு வருகிறது. பெரியவர் அழைத்து என்ன செய்தாய் அப்படின்னு கேட்குறார். நடந்ததை சொல்லுகிறார். இந்த மாதிரி ஒழிகன்னு சொன்னால் கையில் இருக்கிற கரித்துண்டை பிடுங்கிட்டு தலையில் நாலு குட்டு குட்டி போடா என்று துரத்தி விட்டேன் என்று பெருமையாக அதை சாதித்தவர் சொல்லுகிறார். அதை கேட்டுவிட்டு பெரியவர் சந்தோஷப்படாமல் வருத்தப்படுகிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, நாம் வந்து எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கோம், பாராட்டாமல் வருத்தப்படுகிறாரே அப்படின்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி அவர் எழுதியிருந்தார், அவரை பிடித்து அடிப்பதற்கெல்லாம் நமக்கு உரிமை கிடையாது, அது அவரோட கருத்து, நீ என்ன பண்ணியிருக்கணும், அந்த மனிதனை என் முன்னால் கூட்டிக் கொண்டு வந்து நிறுத்தியிருக்க வேண்டும், அந்த மனிதன் செவுத்துலலாம் எதற்கு எழுதிண்டு, என்னை ஒழிக என்பவன் என் எதிரிலேயே ஒழிக என்று சொல்லட்டும், அது மட்டுமல்ல என்னை ஏன் ஒழிக என்று சொல்லுகிறான் என்பதற்கான காரணங்களையும் சொல்லட்டும். அதையெல்லாம் கேட்டுவிட்டும் கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல், நான் ஸ்திரமாக உறுதியாக இருந்தால்தான் சன்னியாசி. அவன் அப்படி சொல்வதை எல்லாம் கேட்டு சலனப்பட்டாலோ சஞ்சலப்பட்டாலோ நான் வந்து சன்னியாசியே கிடையாது, நான் வந்து ஒரு சாமானியப்பட்ட மனிதனாக ஆகிவிடுகிறேன்.
மனிதர்களுக்குத்தான் தனக்கு பிடித்த விஷயத்தை எல்லோரும் பேச வேண்டும், பிடிக்காத விஷயத்தை பேசக்கூடாது. மீறி பேசினால் கோபம் வந்து ஏன் எதிரில் பேசாத என்று சொல்லி தடையெல்லாம் போட்டு சண்டை வரை போய் அது முடியும். ஆனால் நான் ஒரு ஸ்திரமான சன்னியாசி, என்னை எதுவும் எதுவும் செய்யக்கூடாது. ஒருவர் என் எதிரிலே அமர்ந்து என்னை புகழ்வதும் சரி, ஒருவர் என் எதிரிலே அமர்ந்து என்னை இகழ்வதும் சரி, ரெண்டும் என்னை பொறுத்த மட்டும் ஒன்று. என் மனம் அதில் மகிழவும் கூடாது, இதற்காக வருந்தவும் கூடாது. நான் ஒரு ஆத்ம பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு உங்களால் போய்விட்டது என்று அவனை பிடித்து கண்டித்து அனுப்பிய செயலை பெரியவர் அவர்கள் இப்படி விமர்சிக்கிறார். இதில் அவருடைய தன்மை, அவர் வந்து தன்னை அவர் வந்து எப்படி வைத்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. அதே போல மடத்துக்கு வெளியில் சிலை வைத்து கோஷம் எழுப்புவதற்காக வருகிறார்கள். ரொம்ப வெயில் காலம் அந்த காலத்திலே அவர்கள், பெரியவர் வந்து யாராக இருந்தாலும் தன் எதிரில் கஷ்டப்படுகின்ற ஒருவருக்கு தயை காட்டுவதுங்கிறது வழக்கம். மடத்து சார்பில் அவர்களுக்கு நீர்மோர் வழங்கப்படுகிறது. அவர்கள் நமக்கு எதிரிகள், நமக்கு எதிரான செயல்களை செய்கிறார்கள், அவர்களை நேசிக்கக்கூடாது என்று நினைக்காமல் அவர்கள் தாங்கள் நம்புவதை செய்கிறார்கள், அதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. நாம் நம்புவதை செய்கிறோம், அவ்வளோதான். இதில் இதுக்கு மேலே போட்டு குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதனால் அதாவது அவர்கள் நம்புவதை செய்கின்ற காரணத்தினால அவர்கள் எப்படி எனக்கு பகையாகி விட முடியும்? அவர்கள் இந்த உலகத்தில் யாரும் எனக்கு பகைவர்கள் கிடையாது. நான் எல்லாரையும் சமமாக பார்க்குறேன், சமமாக நேசிக்கிறேன். சமமாக பார்த்து சமமாக நேசித்தாதான் நான் நல்ல துறவி என்று இந்த சம்பவம் மூலமாக பெரியவர் அவர்கள் உணர்த்துகிறார். ஒன்றுக்கு ரெண்டு சம்பவம். இந்த ரெண்டு சம்பவத்தில் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி மனிதர்களை பார்த்தார், எதிர்ப்புகளை அவர் எப்படி எவ்வாறு எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய சாட்சி இல்லையா? தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.